வணக்கம். விளையாட்டு செய்திகள். இன்றைய ரவுண்டப். இந்திய அணி கேப்டன் விராட் கோலி, பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மா திருமணம் இத்தாலியில் நடந்தது. கிரிக்கெட் துறை மற்றும் நண்பர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி டிசம்பர் 21 டெல்லியிலும் டிசம்பர் 26 மும்பையிலும் நடக்க உள்ளது. தற்போது டெல்லியில் வசிக்கும் கோலி அனுஷ்காவுக்காக விரைவில் மும்பையில் குடியேற உள்ளார். ஹாமில்டனில் நடந்த 2வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து 373, வெஸ்ட் இண்டீஸ் 221 ரன்கள் எடுத்தன. நியூசிலாந்து அணி 2வது இன்னிங்ஸில் 291 ரன்கள் எடுத்தது. 444 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 203 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 240 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்ந்தது. நியூசிலாந்து 2-0 என்ற தொடரை கைப்பற்றியது. இலங்கை அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா வீழ்ந்தது. இரு அணிகள் மோதும் 2வது ஒருநாள் போட்டி டிசம்பர் 13 தேதி மொஹாலியில் நடக்க உள்ளது. இதில் இந்திய அணி எழுச்சி பெற்று பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரியில் நடந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2020 தொடரில் வெடித்த சூதாட்ட சர்ச்சையில் கிரிக்கெட் வீரர் நசீர் ஜாம்ஷெட் சிக்கினார். இந்த வழக்கு விசாரணைக்கு நசீர் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. இதனால் போட்டிகளில் விளையாட ஓராண்டு தடை விதிக்கப்பட்டது.